செய்தியை வழங்குவோர் வைஃப் பர்த்டேவா என்ன சரி சஸ்பென்ஸ் தாங்கல சொல்லிட கோஆப் டெக்ஸ்ல பை 2 கெட் 1 ஃப்ரீங்க வைஃபை குஷிப்படுத்த வேற என்ன வேணும் அதான் இந்த ராஜ மரியாதை கோஆப் டெக்ஸில் பட்டு காட்டன் சில்க் காட்டன் ஆர்கானிக் சாரீஸ் அனைத்தும் ரெண்டு வாங்கினா ஒன்னு இலவசம் எங்க அவசரமா கோஆப் டெக்ஸ் தானே கோஆப் டெக்ஸ்க்கு வாங்க ஆஃபர்ல அள்ளிட்டு போங்க ஆஹா ஹோ ஹோ ஷாப்பிங் ஜாலியான ஷாப்பிங் புர்வா மொபைல்ஸ் திருநெல்வேலி மற்றும் தென்காசி நெல்லையில் புதிதாய் எழில்மிகு தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக கசாலி ஹோட்டல் கசாலி ஹோட்டல் ஏசி நம்பர் 481 ஜேவியர்ஸ் காலனி பாஸ்போர்ட் ஆபீஸ் பைபாஸ் புதிய பேருந்து நிலையம் ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் வீடியோஸ் பாளையங்கோட்டை மொபைல் 9842157270 வணக்கம் தினதரணி செய்திகள் நெல்லை மாவட்டம் பேட்டையில் அவர் ஓன் மாடர்ன் நர்சரி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 19வது ஆண்டு விழா இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த 19 ஆண்டுகளாக பள்ளியில் சிறப்பு அம்சம் என்னவென்று கேட்டால் குழந்தைகள் அதாவது நர்சரி பள்ளியில் குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன பயிற்சிகள் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன குழந்தைகளுக்கு ஏற்றவாறு கல்வித்தரங்கள் திறம்பட செய்து கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் அவருடைய அறிவு எந்தவாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து அதற்கு ஏற்றவாறு பள்ளித்திறனையும் கல்வித்திறனையும் வளர்த்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து கல்லூரி நிர்வாகி நம்மிடம் கூறியதாவது வணக்கம் ஜானகிராமன் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெறும் அவர் ஓன் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் மற்றும் நர்சரி பள்ளியின் சார்பில் தாளாளர் நான் சுந்தரேசன் பேசுகிறேன் எங்கள் பள்ளி 1998 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது எங்களிடம் 17 மாணவர்கள் மட்டும் இருந்தார்கள் இந்த பேட்டை பகுதியில் ஒரு பெரிய கல்வி மையமாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் இந்த 19 ஆண்டுகளாக அயராது உழைத்து இப்பொழுது எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவென்றால் கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள் எங்கள் பள்ளியில் படிக்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு மாணவரையும் சிறந்த கல்வியாளராக தேர்த்து ஒரு நல்ல என்ஜினியராக ஒரு நல்ல அப்துல் கலாமாக ஆக்க வேண்டும் என்றதே எங்களுடைய நோக்கமாகும் அதன்படி எங்களுடைய பள்ளியில் படித்தவர்கள் தற்பொழுது 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவர்களாகவும் என்ஜினியர்களாகவும் மற்றும் 50க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளில் படித்து சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எங்களுடைய பள்ளிக்கூடம் பேட்டையில் உள்ளது அதன் விரிவாக்கமாக நாங்கள் கூடுதலாக 1000 பிள்ளைகள் சேர்ப்பதற்கு பில்டிங் பிளான்ஸ் என்ற திட்டம் செய்துள்ளோம் அதை தவிர மற்றும் கணினி மற்றும் ஐடி சார்பாக ஸ்மார்ட் கிளாஸஸ் என்ற பல திட்டங்களும் வரைந்துள்ளோம் வருங்காலத்தில் இந்த பேட்டை பகுதியை ஒரு ஆக்ஸ்போர்டாக ஆக்க வேண்டும் பாளையங்கோட்டை தற்பொழுது உள்ளது மிக சிறந்த ஆக்ஸ்போர்ட் என்று அதே மாதிரி இந்த தாமிரபரணியின் மேற்கு கரையில் உள்ள பேட்டை பகுதியும் சிறந்த ஆக்ஸ்போர்டாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் செயல்படுகிறோம் இங்கு உள்ள பேட்டையில் உள்ள அனைத்து பெற்றோர்களின் முழுமையான ஆதரவுடன் எங்கள் பள்ளி இப்பொழுது ஹையர் செகண்டரி ஸ்கூலிலிருந்து ஒரு கல்லூரியாக மாறி ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 17 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் இப்போ 1200 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்டு மிக சிறப்பாக நடந்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து இவர்கள் சொல்வது போல அதாவது ஒரு அறக்கட்டளை வைத்து கொண்டு அதன் மூலம் பல்வேறு அதாவது இந்த பகுதி மக்கள் மேலும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு அரிய பணிகளை செய்து வருகிறார்கள் இவர்கள் வந்து படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் மாணவர்களுக்கு அரிய திறன்களை வளர்த்து இந்த பள்ளி மாணவர்களை மேம்படுத்துவதே இவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக உள்ளது அது மட்டுமல்லாமல் பேட்டை ஒரு தொழில் நகரமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை அவர்கள் சொன்னது போல ஆக்ஸ்போர்டு என்று சொல்லும் அளவிற்கு பேட்டை பகுதியும் ஒரு ஆக்ஸ்போர்டாக உருவாக்குவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து இவர்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு எளிமையான பயிற்சிகளை வழங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் நடத்தி வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இது போக மற்ற பயிற்சிகள் எதுவும் அளிக்கப்படுகிறதா விளையாட்டுத் துறையில் எந்த அளவுக்கு
கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, மருத்துவத்துறைக்கு ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் என்பது குறித்தும் கேட்போம். கடந்த ஆண்டு நாங்கள் மிக அருமையான செய்தி, கடந்த ஆண்டு எங்களுடைய பள்ளியில் வினோத் கண்டன் என்ற ஒருவன் இந்தியாவிலேயே முதன்மையாக யோகாவில் முதன்மை பரிசு பெற்றான். எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு மாணவன், சிறந்த மாணவன் என்று எங்கள் பள்ளி மாணவன் வந்தான். இதுபோல் நாங்கள் கராட்டே, டான்சிங், பாட்டு, கலைத்தொழில்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், நாங்கள் கூடைகள் நெய்தல், பைகள் செய்தல், அந்த மாதிரி பல வகையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நடத்தி வருகிறோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் டான்சிங், அதில் வந்து பரதநாட்டியம், நம்முடைய கலை போன்ற இந்த நாட்டுகளை நாம் சொல்லித்தருகிறோம். இது தவிர நாங்கள் NCC மலை ஏறுதல், ஸ்ட்ரெக்கிங், அதுபோல் அதுக்கும் பயிற்சி அளித்து வருகிறோம். ஸோ கல்வித்துறை மற்றும் அல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிலையும் மிக கருத்தோடு நாங்கள் செலுத்தி மாணவர்களை எல்லா துறையிலும் வல்லுநராக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல திட்டங்களுடன் பணிபுரிந்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டோம், நம்ம யோகா மட்டுமல்ல பல்வேறு துறையிலும் அவர்கள் வந்து மிக சிறப்பான பயிற்சி அளித்து வருகிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்தும் இல்லை. இவர்களுடைய கல்வி பணியும், அதாவது அனைத்து துறைகளையும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கமும் இவர்களுடைய முன்னேற்றப்பாடுகளில் முன்னேற்றத்திற்கு இது அடிப்படை வித்தாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தினதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முருகனுடன் எஸ் ராமலிங்கம் மற்றும் முருகன்.